காதல் வளம் வர 20 அத்தியாயத்திற்கான முன்னோட்டம் பகுதி 1. அவளின் ஒரு கையை எடுத்து அவனின் தலையில் வைத்து கொண்டான். அதில் தலைக்கு குளித்து துவட்டாததில் ஈரம் இருக்க ஒன்றும் பேசாமல் அவள் அணிந்திருந்த காட்டன் புடவையின் தலைப்பை கொண்டு ஈரத்தை துவட்ட ஆரம்பித்தாள். பகுதி 2. ப்ளீஸ், வேண்டாம் என்று அவள் குரல் ஒலிக்க ராஜராஜன் இந்த மறுப்பை எதிர்பார்க்கவில்லை. அவள் இதுவரை மறுத்ததாய் ஞாபகமே இல்லை. முகத்தை பக்கவாட்டில் திருப்பி வைத்து கொண்டான். அப்போதும் அவளை விட்டு விலகினான் இல்லை. சாரி, ரொம்ப டார்ச்சர் பண்ணுறேனா என்றான் கம்மிய குரலில். அவளிடம் பதிலே இல்லை. பகுதி 3. முகத்தை மெத்தையில் புதைத்து படுத்திருக்கும் அவனின் மீது அப்படியே தன் முழு உடல் பாரத்தையும் கொடுத்து அவன் மேல் படுத்துக்கொள்ள முகத்தை படுக்கையில் புதைத்து படுத்து இருந்தவன் ஒரு பக்கமாய் முகத்தை திருப்பி வாகாய் படுத்துக்கொண்டு தேங்க்ஸ் டி என அங்கே அவனின் வெற்று முதுகில் முகத்தை ஒரு பக்கம் திருப்பி வைத்து அவனை அணைத்து கொண்டு உறங்க ஆரம்பித்தாள். பகுதி 4. அவர்கள் எப்படி உறங்கினார்களோ அப்படியே இருந்தனர். அதாகப்பட்டது ராஜராஜன் கீழே, அங்கே அவனின் மேலே. இப்போது என்ன என்று பார்க்க அவள் மேலே அவளின் கண்மணி ரதி பூர்ணிமா. அவள் எழுந்து அங்கேயே தேடி அவளின் மேல் ஏறி படுத்திருந்தாள். பட்டு மேலிருந்து எழுந்திரு என்று அங்கே பேச குழந்தைதான் உறங்கியிருந்தாளே. அம்மாவை இருபுறமும் அணைத்து கொண்டு நல்ல உறக்கம். இவள் திரும்பினால் அவள் கீழே விழுவாள். அதற்கு கூட ரிஸ்க் எடுக்கலாம். ஆனால் அணைத்து பிடித்து இருக்க குழந்தை தனியாய் விழாமல் இவள் குழந்தை மேல் விழுந்து விட்டால் அம்மாடி, யோசிக்க கூட முடியவில்லை. சிருஷ்டியும் ஒரு புறம் ராஜராஜனின் பாதி, அங்கையின் பாதி என்று சைடில் மேல் ஏறி படுத்திருந்தாள். பகுதி 5. ராஜராஜன் விழிக்க அசையாதீங்க என்று அவசரமாய் அங்கை சொல்ல, என்ன அங்கை என்றான். பட்டுக்குட்டி என் மேலே தூங்குறா என, அச்சோ அப்ப திரும்ப முடியாதே என. இப்படியே 15 நிமிடம் போக நேரம் 5 மணிதான். என்ன செய்வதென்று இருவருக்கும் தெரியவில்லை. பகுதி 6. மனோக்கு கூப்பிடட்டுமா என, எப்படி வருவார், கதவை நீதானே தாழ்பால் போட்ட. ஆனால் பால்கனிக்கு சும்மா தான் சாத்தியிருக்கேன், ஏறிடுவான் என நாம் இப்படி படுத்திருக்கோம் என்றான் சங்கடமாக ராஜராஜன். தங்களின் உடையை ஒருமுறை அவசரமாய் ஆராய்ந்தாள். ராஜராஜன் மேல் உடை இல்லாமல் இடு வேஷ்டியோடு உறங்கியிருக்க அவன் மேல் அங்கை புடவையில். அவள் கோவிலில் இருந்து வந்தது மாற்றவில்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ரீட் த நாவல் அட் www.தமிழ்நாவல்ரைட்டர்ஸ் .com. Thank you.